பொதுவாக நம்ம நண்பர்கள்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குங்க. அது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து எந்த விஷயத்துலையுமே பயம் கிடையாது, எனக்கு வந்து இருட்டை கண்டா பயம் கிடையாது, பேயை கண்டா பயம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிற ஒரு நண்பரை மற்ற எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது இந்த நண்பரை வந்து பயமுறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுவாங்க. அவர் இருட்டை கண்டு பயம் இல்லை அப்படின்னு சொன்னார்னா, கண்டிப்பாக நைட்டில் ஏதாவது போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விடுறது, இல்லை ஏதாவது ஒரு உருவம் மாதிரி துணியை போட்டுக்கிட்டு அந்த மனிதரை பயமுறுத்த முயற்சி பண்ணுவாங்க. இது எப்போவுமே நடக்கிறது தான். எந்த ஒரு மனிதர் ரொம்ப வலிமையாக காட்டிக்கிறாரோ அவரை வந்து இல்லை நீயும் பயப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எடுத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருப்போம். இது பள்ளிக்கூடத்துலையும் நிறைய இடத்துல பார்க்கலாம். பள்ளிக்கூட நண்பர்களாகட்டும், இல்லை யாராவது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஆசிரியர்கிட்ட கூட, இல்லை யாராவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ரொம்ப கடுகடுன்னு இருக்கிற ஆசிரியர்கிட்ட கூட மாணவர்கள் இந்த மாதிரி விளையாடுவாங்க. இது போல தாங்க முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு அழகிய ஜென் ஆசிரமம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்தில் பல விதமான ஜென் குருக்கள் இருந்தாங்க, பல விதமான மாணவர்களும் அங்கே படிச்சுக்கிட்டு வந்தாங்க. அங்கே புதுசாக ஒரு ஜென் குரு ஒருத்தர் வந்தார். அவர் பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்தார். அது என்னென்னா, அவரை பார்த்தாவே அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாமே பயப்படுற மாதிரி இருந்தார். ஆனால் அவர்கிட்ட பேச்சு பார்த்தா அவர் ரொம்ப நல்ல மனிதர் தான், அவர் யாரையும் பயமுறுத்தணும் அப்படின்லாம் ஆசைப்படலை. ஆனால் பொதுவாகவே இப்போ திடீர்னு நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் உடம்பு வந்து அவரை கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு, பார்க்கும்போதே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு மனிதரை நம்ம பார்த்த உடனே ஒரு விதமான பயம் வரும் பார்த்தீங்களா, அந்த பயம்தான் இந்த ஜென் குருவை பார்த்து அங்கே இருக்கிற சீடர்கள் எல்லாருக்குமே வருது. அவர் வெளித்தோற்றம் மட்டும் இல்லைங்க, அவர் உள்ளுக்குள்ளாரமே அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஒரு மனிதர். அவரை பற்றி இந்த தலைமை குரு வந்து எப்போவுமே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நீங்கள் எல்லாருமே இவரை போல் ரொம்ப வலிமையாக இருக்கணும், மன வலிமையாகட்டும் உடல் வலிமையாகட்டும் ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற ஒரு சில மாணவர்கள் இவரை வந்து எப்படியாவது பயமுறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இது நம்ம மனிதனோட இயல்பு தானங்க. இப்போது ஒரு மனிதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னொரு மனிதர் அவருக்கு கெடுதல் நினச்சா தான் இவர் வந்து கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைங்க. இது நம்ம பல இடங்களில் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பலவீனமாகவும் இன்னொருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தார்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமலே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது போல தான் இந்த மாணவர்களுமே எப்படியாவது இந்த வலிமையான இந்த குருவை நாம் வந்து பயமுறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு அவங்க போட்ட திட்டம் என்னென்னா, இந்த ஜென் துறவி எதையுமே யோசிக்காமல் ரொம்ப அமைதியாக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ரொம்ப சத்தமாக கத்துனாவோ இல்லை வேறு ஏதாவது சத்தம் எழுப்புனாவோ அவர் கண்டிப்பாக பயந்துருவார். இப்போ நாமளே ரோட்டில் வந்து ரொம்ப அமைதியாக நடந்து போயிட்டுருக்கோம், இப்போல்லாம் வந்து இந்த பிராங்க் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, காது ஓரமாக வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் எழுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் வந்து ஏதோ ஒரு யோசனையில் போய்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு வேறு ஒரு சத்தம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்போது நம்மளை அறியாமலே அப்படியே நம்மளை வந்து தூக்கி வாரி போட்டுரும், அந்தளவுக்கு நம்ம வந்து பயந்துருவோம். இந்த விஷயத்தை தான் அந்த மாணவர்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இப்போது சரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாளுமே வந்துருச்சு. அந்த வலிமையான அந்த சென் குரு கையில் ரொம்ப சூடான ஒரு தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கார். அந்த தேநீர் கோப்பையிலேருந்து தேநீர் வந்து கீழே சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில் ரொம்ப பொறுமையாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து அவருடைய இடத்துக்கு போயிட்டுருக்காரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு சில மாணவர்கள் அவருக்கு தெரியாமல் அவருக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வராங்க, வந்துட்டு ரொம்ப வேகமாக சத்தத்தை எழுப்புகிறாங்க. இப்போ இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜென் துறவி அந்த சூடான தேநீர் கோப்பையெல்லாம் கீழே போட்டுட்டு அலறிடுவார், இதன் மூலமாக அவரோட வலிமையை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சத்தமாக கத்துறாங்க. ஆனால் என்னென்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில் அந்த ஜென் துறவியை இந்த சத்தம் எதுவுமே செய்யலை. அவர் இந்த சத்தம் கேட்ட மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்கலங்க, ரொம்ப அமைதியாக அந்த தேநீர் கோப்பை மேலே கவனம் வச்சுருந்தவர் அப்படியே நடந்து உள்ளே போயிட்டு அவருடைய இடத்துல போய் உட்காந்துடுறாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம்தான். இதை வந்து அந்த தலைமை குருவுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் அடுத்த நாள்
இந்த பிளான் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சீடர்கள் எல்லாத்தையுமே அந்த தலைமை குரு வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரு, ஏன்ப்பா நேற்று அப்படி பண்ணீங்க, அவருமே உங்களுக்கு குரு தான், குருவை வந்து நீங்கள் இப்படி சீண்டக்கூடாது, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குருவே எங்களை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அவங்க ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவர் ரொம்ப வலிமையானவர், மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி ரொம்ப வலிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவருடைய வலிமையை சோதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணோம், ஆனால் உண்மையிலே அவர் ரொம்ப வலிமையானவர் தான், நாங்கள் வச்ச டெஸ்ட்டில் நாங்களே ஃபெயில் ஆகிட்டோம், எங்களை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த தலைமை குரு இன்னொரு அட்வைஸ் பண்ணுறாரு, இப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று பண்ணுங்கள், இப்போ எல்லாருமே போயிட்டு நீங்கள் பயமுறுத்தினீங்க இல்லையா, அந்த குருக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவர் எதனால் பயப்படலை அப்படிங்கிற அந்த காரணத்தையுமே கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இப்போ இந்த எல்லா மாணவர்களுமே அந்த வலிமையான அந்த குருக்கிட்ட போகிறாங்க, போயிட்டு முதல் விஷயமாக எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, ஏன் என்னாச்சு எதனால் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ஐயா நேற்று வந்து உங்களை பயமுறுத்துறதுக்காக நாங்கள் ஒரு சில பிளான்லாம் பண்ணி நீங்கள் வந்து சூடான அந்த தேநீர் கோப்பை எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் ரொம்ப சத்தமாக கத்த ஆரம்பித்தோம், அந்த சத்தத்தை கேட்ட உடனே நீங்கள் பயந்துருவீங்க, அதன் மூலமாக உங்களுடைய வலிமையை வந்து டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனால் உண்மையிலேயே அந்த டெஸ்ட்டில் நாங்கள் தான் ஃபெயில் ஆகிட்டோம், நீங்கள் வலிமையானவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஜென் குரு சொல்கிறாரு, அப்படியா எனக்கு எதுவும் சத்தமே கேட்கலைங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த மாணவர்களுக்குமே ஒரே ஆச்சரியம், அது எப்படி குருவே சாத்தியமாகும், நாங்கள் தான் எல்லோரும் சேர்ந்து தான் கத்தணும், அது எப்படி உங்களுக்கு கேட்காம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த ஜென் குரு சொல்கிறாரு, அதுதான்ப்பா அது என்னென்னா, நான் வந்து ஒரு விஷயத்தில் 100% ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா மற்ற எந்த ஒரு விஷயமே நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்குவேன், இது வந்து பல வருடங்களாக நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அன்றைக்கி வந்து நான் என்னுடைய முழு கவனத்தையுமே அந்த தேநீர் கோப்பை மேலே வச்சுருந்தேன், அந்த தேநீர் கோப்பையிலேருந்து அந்த சூடான தேநீர் வந்து சிந்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கவனத்தோட அந்த கோப்பையை கையில் ஏந்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் மற்ற சத்தங்கள் எதுவுமே எனக்கு கேட்கலை, இல்லை ஒருவேளை கேட்டிருந்தாலுமே அந்த விஷயங்களை நான் வந்து புறக்கணிச்சிட்டேன், இதிலிருந்து நீங்கள் பல விஷயங்கள் கற்றுக்கலாம்ப்பா, உங்கள் வாழ்க்கையிலுமே நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் மற்ற விஷயங்கள்லேருந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை 100% ஃபோக்கஸ்டோடு செய்யுங்க, அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் எப்போது அந்த 100% ஃபோக்கஸோடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக மற்ற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே உங்கள் வாழ்க்கையை தடைப்படுத்த முடியாது, நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப சுலபமாக நீங்கள் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அந்த மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்குறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல இடங்களில் நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை பார்க்கலாம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஃபோன் எடுப்பீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு அப்புறம் ஃபோனையே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே 100% ஃபோக்கஸோடு செய்ய ட்ரை பண்ணுங்கள், அது எடுத்தோடனே வந்துடாதுங்க, கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் வரும், அப்படி செய்ய ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் இந்த வலிமையான குரு மாதிரி நீங்கள் மனதளவுலையும் உடல் அளவிலையும் ஒரு வலிமையான ஒரு மனிதராக மாறிடுவீங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.